டாப் ஃபைவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. ஐஃபோன் ரிவ்யூ போட்டாச்சு. சரி, அப்போ லாஸ்ட்டாக எப்போ லேப்டாப் பற்றி வீடியோ போட்டுக்கணும்னு பார்ப்போம். ஹாய் கைஸ், நான் கௌதம். இந்த வீடியோவில் ஒரு 50,000 பெஸ்ட் லேப்டாப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டாப் ஃபைவ்லேருந்து டாப் 1 வரைக்கும் பிரிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் ப்ளஸ் டூ பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் போகிறதுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் வேணும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாப் ஃபைவ்ல இருக்கிற அந்த லேப்டாப் என்ன? டெல் ஓஸ்ட்ரோ 3400. இது ஒரு 14 inches ஃபுல் எச்டி ரெசல்யூஷன் தான். இது ஒரு எல்இடி பேனல், ஆன்டி கிளார்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட் ஹார்ஷாக இருக்கிற டைமில் இந்த டிஸ்பிளேல பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் இன்டலோட i5 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர். 8GB DDR4 ரேம் இருக்குது, 1TB ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வருது. சில நேரத்தில் ப்ரைஸ் அதிகமாகலாம், இல்லை சில நேரத்தில் கம்மியாகலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். அப்படி இருந்தாலும் நான் ஏன் இந்த டாப் ஃபைவ்ல போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டெல் லேப்டாப்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் நிறைய பேர் டெல் லேப்டாப்ஸ் வாங்கணும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வாங்கினா டெல் லேப்டாப் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாப் ஃபோரில் இருக்கிற லேப்டாப் எம்ஐ நோட்புக் 14. எம்ஐ லேப்டாப் பர்சனலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதில் 14 inch ஃபுல் ஹெச்டி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டலோட i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 8GB DDR4 ரேம் இருக்குது, 256GB SSD-யும் இருக்குது. ஸோ பூட்டப் பண்ணுறதுக்கெலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அது என்னென்னா இதில் வெப்கேம் இல்லை. ஆனால் இதில் வெப்கேம் தனியாக தராங்க. இப்போது இதோட ப்ரைஸ் 44,000 இருக்குது. இப்போ நான் ஷூட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்கோ அதான் நான் சொல்கிறேன். மேபி அது மாறலாம், அது மாதிரி நீ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹெச்பியோட பெவிலியன் கேமிங் லேப்டாப். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும், கொஞ்சம் இன்டென்ஸாக கேம்லாம் விளாடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதில் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு வந்துடும். இதில் AMDயோட ரைசன் 5 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. 15.6 inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். ஸ்க்ரீனோட சைஸ்லே தெரியுது ஒரு பெரிய சைஸ் லேப்டாப்னு. இதோட வெயிட் கூட 2.5 kg. ஸோ ரொம்ப காம்பாக்டான லேப்டாப்லாம் இல்லை. இதில் என்விடியாவோட ஜிஃபோர்ஸ் GTX 1650 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும். அப்புறம் இதில் 8GB ரேம் இருக்குது, 16GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1TB ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. அடிஷ்னலாக 1TB SSD ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இன்டெலை விட AMD கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ HPயோட பெவிலியன் கேமிங் லேப்டாப் 3000. அப்போது 2வது இடத்துல என்ன லேப்டாப் இருக்குது? ஏசஸோட விவோ புக் 14. ஏசஸோட லேப்டாப் ரொம்பவே நல்லாயிருக்கும், என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் கூட ஏசஸ் தான். ஸோ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு மேஜர் இஷ்யூவும் நான் அதில் ஃபேஸ் பண்ணல. இப்போ இதோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடும். இதில் 14 inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்குது. இன்டலோட i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. 8GB DDR4 ரேம் இருக்குது, 1TB ஹார்ட் டிஸ்க். ஆனால் இதில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். ஸோ ஏதோ கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணலாம், இன்டென்ஸாலாம் பண்ண முடியாது. இதோட வெயிட் 1.6 kg. இதோட விலை இப்போ 47,000 ஆகுது. இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். டாப் 1ல இருக்கிற அந்த லேப்டாப் என்ன? இந்த லிஸ்ட்லேயே அந்த லேப்டாப்போட பிராண்டு தான் மிஸ்ஸிங். எஸ், லெனோவோட ஐடியா பேட். இப்போ நான் சொன்ன இந்த லேப்டாப் பிராண்ட்ஸ்லாம் பொதுவாகவே நல்லாயிருக்கும். இப்போ சில பிராண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏசர், சாம்சங்லாம் ஆரம்பகட்ட காலத்தில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் சில காலம் கழித்து, அதாவது நான் சொன்ன ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும், பூட்டப் போகிற ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும், அந்த மாதிரி இஷ்யூஸ் நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு அந்த லேப்டாப் பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான பிராண்ட்லாம் சொல்லல. இந்த லிஸ்ட்டை கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணால் நான் சொல்ல முடியும். எனிவேஸ் இப்போது இந்த லெனோவோ ஐடியா பேட் ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் 15.6 inches ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டலோட i5 10th ஜென்ரேஷன் ப்ராசர் இருக்குது, 8GB DDR4 ரேம், 1TBக்கான ஹார்ட் டிஸ்க், இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இதுலேயும் இருக்குது. லெனோவோ அப்புறம் டெல் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லாவே இருக்கும், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இந்த லிஸ்ட்டில் லெனோவோட ஐடியா பேட் 1. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது லேப்டாப் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.